அன்புள்ள சகோதரிகளே, உங்களுடைய வீடுகளை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வீட்டை கட்டி எழுப்புவதில் பெண்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு பங்கு என்னென்றால், உங்களுடைய வீடுகளை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சுத்தம் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று பிசிக்கலான சுத்தம், நஜிஸ்களில் இருந்து அருவறுக்கத்தக்க விஷயங்களில் இருந்து வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்வது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நத்திஃபு அஃனியத்துக்கும் வலா துஷப்பிஹுல் யஹூத், உங்களுடைய முற்றங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், யூதர்களுக்கு நீங்கள் ஒப்பாகாதீர்கள். அப்ப நம்முடைய வீட்டை நம்ம இப்படி பிசிக்கலான முறையில சுத்தமாகவும் அழகாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும். இன் அல்லாஹ் ஜமீலும் யுஹிப்புல் ஜமால், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அழகையை விரும்புகிறான். அப்ப வீட்டில் மரங்கள், தோட்டங்கள் இவைகளை வளர்ப்பது, வீட்டை கிளீன் பண்றது, வீட்டில் உள்ள பொருட்களை உரிய உரிய இடங்கள் வைப்பது, பெட்ரூமை நீட்டாக வைப்பது, பாத்ரூமை நீட்டாக வைப்பது, இப்படியான விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம், நம்முடைய வீடுகள் ஷிர்கான விஷயங்களில் இருந்து சுத்தப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் அடிப்படையானது. நிறைய வீடுகள் ஷிர்கின் அடிப்படையிலே கட்டி எழுப்பப்படுவதை பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களில் நீங்க பார்த்தா, வீடு கட்டுவதற்கு நிலம் தோண்டும் போதே கோழி அறுத்து அந்த இரத்தத்தை அந்த குழியில போட்டு, அல்லது ஃபர்ஸ்ட் அடிக்கல் நாட்டும் போது கோழி அறுத்து நிறைய ஃபாத்திஹாக்கள் ஓதி இப்படியான முறையிலே கட்டி எழுப்பார். ஷிர்கின் அடிப்படையில் தான் போத்தல், குப்பி போத்தல, அதுல மந்திரங்களை செய்து அதை உள்ள புதைச்சி இப்படியான முறையில் தான் ஆரம்பங்கள் செய்வார்கள். இப்ப நமக்கு அது புரிஞ்சிட்டு ஷிர்கின். இருந்தாலும் நம்ம ஏனையவர்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வீடு தௌஹீதின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். பிஸ்மில்லாவோடு வீடு ஆரம்பிக்கப்பட வேண்டும். துஆவோடு, அதாவது துஆ என்ற அல்லாஹ் கிட்ட நம்ம துஆ கேட்க வேண்டும். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுகா கைரஹா வ கைரஹு வ கைர மா ஜபில்தஹு அலைஹி, யா அல்லாஹ் இந்த வீட்டில் உள்ள நன்மைகளை உன்னிடம் கேட்கிறேன். இப்படி நம்ம வீட்டை நல்ல முறையில் அமைக்க வேண்டும். வீட்டுக்குள் ஷைத்தான் வராமல் வீட்டை பாதுகாக்க வேண்டும். இப்ப நிறைய வீடுகளுக்குள்ள நீங்க போனால் இப்போதும் பார்க்கலாம், ஒவ்வொரு மூலையிலையும் சின்ன சின்ன பாட்டில்ஸ் தொங்கும். சில வீடுகளில் இந்த தகட்டில் ஏதாவது எழுதி முன்னுக்கு அடித்து வைத்திருப்பாங்க, என்ட்ரன்ஸ்லேயே போட்டு வச்சுருப்பாங்க. சில வீடுகளுக்குள்ளே போனால் பெருசாக ஃப்ரேம் பண்ணி தொங்க வச்சிருப்பாங்க. என்னென்று பார்த்தா எல்லாமே ஷிர்கான வாசகங்களாக இருக்கும். இந்த ஷிர்கான ஒரு வீட்டில் வாழ்வது ஹராமாகிவிடும். அந்த வீட்டில் வாழ்ந்து எப்படி நம்ம அமைதியை பெற முடியும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன், யார் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு ஷிர்கை கலக்காமல் இருக்கிறார்களோ, ஈமான் கொண்டு ஈமானோடு ஷிர்கை கலக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு, அவர்களுக்குத்தான் அமைதி, அவர்களுக்குத்தான் நிம்மதி, அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம்முடைய வீட்டுக்குள் இருக்கிற ஷிர்கான அனைத்தையும் வெளியேற்றிவிடவும். அதில் பிரதான மாண்புள்ள சகோதரர்கள், நான் திரும்பவும் ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறது என்னென்றால், இந்த சினிமா படங்கள் பாருங்க, நீங்க அந்த நாடகங்கள் ஆரம்பிக்கும் போது என்ன வருது? வீட்டுக்குள்ள கோவில் வருது, கோவில் பஜனை வருது, கோவில் ஓதப்படுற மந்திரங்கள் நம்முடைய வீட்டுக்குள் கேட்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வீடு யாருக்கு பிடித்தமான வீடாக இருக்கும்? மலக்குகளுக்கு இந்த வீடு பிடிக்குமா, சைத்தானுக்கு பிடிக்குமா? நிச்சயமாக இந்த வீடு சைத்தானுக்கு மிக விருப்பமான வீடாக இருக்கும். சிம்பிளாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்குலுல் மலாயிக்கத்து பைதன் ஃபீஹி கல்பும் வலா தசாவீர், நாயும் உருவப்படங்களும் இருக்கிற வீடுகளுக்கு மலக்குகள் வரமாட்டார்கள். எப்படிப்பட்ட மலக்குகள்? ரஹ்மத்துடைய மலக்குகள், அன்பு கருணைக்குரிய மலக்குகள் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க என்றால், நாயும் உருவப்படங்களும் இருந்தாலே இந்த நிலை என்றால், சிலை இருந்தால், பூஜை இருந்தால், பஜனை இருந்தால், இசை இருந்தால், அசிங்கமும் ஆபாசமும் இருந்தால், குப்பைகள் இருந்தால் எப்படி மலக்குகள் வருவாங்கன்னு யோசிப்பார். இப்ப இதனாலதான் வீட்டுல பிரச்சனை, நிறைய தடுமாறுறாங்க நிறைய பேர். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க பார்க்கலாம், உங்களுடைய வீடுகளை நீங்க சுத்தமாக வைத்திருக்கும் போது சில நேரம் பொருளாதார வசதி குறைவா இருக்கு, ஆனால் சந்தோஷமா இருக்கு. ஷிர்க்குகளில் இருந்து, பாவங்களில் இருந்து வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கும் போது உங்களுடைய வீட்டில் ஒரு பரக்கத் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள், வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இருப்பதை உணர்வீர்கள். நீங்க ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சூழல் இருக்கும், உங்களுடைய மனைவி கணவன் பிள்ளைகள் எல்லாம் ஒரு மனம் விட்டு பேசக்கூடிய சூழல் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய வீட்டை கண்டிப்பாக நாம் ஷிர்கிலிருந்தும், பிதஅத்திலிருந்தும், பாவங்களிலிருந்தும், அசுத்தமான காரியங்களிலிருந்தும் சுத்தமாக வைத்துக் கொள்வது நம்முடைய கடமை என்பதை பெண்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.